காலை வணக்கம் நண்பர்களே, இந்த புதிய நாளிலே உங்களை காண்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்று நாம் யாவரும் சேர்ந்து 2 சாமுவேல் 18:28-33 முடிய வாசித்து தியானிக்க போகிறோம். அகிமாஸ் வந்து ராஜாவை நோக்கி சமாதானம் என்று சொல்லி முகம் குப்புற விழுந்து ராஜாவை வணங்கி, ராஜாவாகிய என் ஆண்டவருக்கு விரோதமாய் தங்கள் கைகளை எடுத்த மனுஷரை ஒப்பு கொடுத்திருக்கிற உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்றான். அப்பொழுது ராஜா பிள்ளையாண்டானாகிய அப்சலோம் சுகமாயிருக்கிறானா என்று கேட்டதற்கு அகிமாஸ், யோவாப் ராஜாவின் வேலைக்காரனையும் உம்முடைய அடியானையும் அனுப்புகிற போது ஒரு பெரிய சந்தடி இருந்தது, ஆனாலும் அது இன்னதென்று தெரியாது என்றான். அப்பொழுது ராஜா, நீ அங்கே போய் நில் என்றான். அவன் ஒரு பக்கத்தில் போய் நின்றான். இதோ கூஷி வந்து, ராஜாவாகிய என் ஆண்டவனே, நற்செய்தி, இன்று கர்த்தர் உமக்கு விரோதமாய் எழும்பின எல்லாரின் கைக்கும் உமை நீங்களாக்கி நியாயம் செய்தார் என்றான். அப்பொழுது ராஜா கூஷியை பார்த்து, பிள்ளையாண்டானாகிய அப்சலோம் சுகமாயிருக்கிறானா என்று கேட்டதற்கு கூஷி என்பவன், அந்த பிள்ளையாண்டானுக்கு நடந்தது போல ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய சத்துருக்களுக்கும் பொல்லாப்பு செய்ய உமக்கு விரோதமாய் எழும்புகிற யாவருக்கும் நடக்க கடவது என்றான். அப்பொழுது ராஜா மிகவும் கலங்கி கெவுனி வாசலின் மேல் வீட்டிற்குள் ஏறி போய் அழுதான். அவன் ஏறி போகையில், என் மகனாகிய அப்சலோமே, என் மகனே, என் மகனாகிய அப்சலோமே, நான் உனக்கு பதிலாக செத்தேனானால் நலமாயிருக்கும். அப்சலோமே, என் மகனே, என் மகனே என்று சொல்லி அழுதான். தியானம். அர்த்தமுள்ள வாழ்வு. தான் விரும்பியபடியே அகிமாஸ்தான் முதலில் தாவீதினிடத்தில் வெற்றியின் செய்தியை கொண்டு வருகிறான். கூஷிக்கு பின் கிளம்பி கூஷிக்கு முன் வந்து சேர்ந்தான். ஆனால் அவனுக்கும் தாவீதுக்கும் இடையே நடந்த உரையாடலை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, தாவீது கேட்ட கேள்விக்கு அகிமாசினிடத்தில் பதில் இல்லை. ஆகையினாலே நீ அங்கே போய் நில்லு என்று தாவீது அகிமாசிடம் சொல்லிவிடுகிறான். அகிமாசுக்கு அப்சலோம் மரித்த செய்தி தெரியும். ஆகையினால்தான் அந்த செய்தியை நீ போய் சொல்ல வேண்டாம் என்று யோவாப் அகிமாசை தடுத்தான். இப்பொழுது தாவீது அப்சலோமை பற்றி அகிமாசிடம் கேட்கும் பொழுது அகிமாஸ் சொல்லுகிறான், யோவாப் ராஜாவின் வேலைக்காரனையும் உம்முடைய அடியானையும் அனுப்புகிற போது ஒரு பெரிய சந்தடி இருந்தது, ஆனாலும் அது இன்னதென்று தெரியாது என்கிறான். அப்சலோம் மரித்த செய்தியை தாவீதினிடத்தில் அகிமாசால் சொல்ல முடியவில்லை. அவன் பின் வந்த கூஷியினிடத்திலும் அதே கேள்வி கேட்கப்படுகிறது. கூஷி இந்த கேள்வியை ஞானமாய் எதிர்கொண்டு பதில் கொடுக்கிறான். ராஜாவுக்கு அவன் பதில் கோபத்தை கொடுத்துவிடக்கூடாது. அதே சமயம் அப்சலோம் மரித்த செய்தியையும் ராஜாவுக்கு அறிவிக்க வேண்டும். அதை சரியாய் செய்கிறான் கூஷி. அகிமாசை போல பயந்து ஒரு பெரிய சந்தடி இருந்தது, ஆனாலும் அது இன்னதென்று தெரியாது என்று சொல்லவில்லை. அவனுக்கு இப்படிப்பட்ட கேள்விகளை எப்படி அணுக வேண்டும் என்று தெரிந்திருந்தது. இப்படிப்பட்ட செய்திகளை எப்படி சரியாய் ராஜாவுக்கு சொல்ல வேண்டும் என்றும் தெரிந்திருந்தது. தான் அனுப்பப்பட்ட நோக்கத்தை சரியாய் கூஷி செய்து முடிக்கிறான். இப்படித்தான் நம் ஒவ்வொருவருக்கும் வெரி ஸ்பெஷல் பர்பஸ், குறிப்பிட்ட நோக்கம் வாழ்வில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்கான நோக்கம் என்ன என்பதை நம்மை உருவாக்கியவர் நம் பரம தகப்பன் நமக்கு கற்றுக் கொடுப்பார். அதை சரியாய் அறிந்து நாமும் அவர் நமக்கு வைத்திருக்கும் நோக்கத்தை செய்யும் போது நம் வாழ்க்கை ஒரு முழுமையான வாழ்வாய் இருக்கும். அவர் நம்மை என்ன நோக்கத்திற்காக படைத்திருக்கிறாரோ அவைகளை செய்து முடிக்க வேண்டிய திறன்களையும் நம்முள் கொடுத்திருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது எல்லாம் கர்த்தரின் நோக்கத்தை அறிந்து நம்மீது இருக்கும் அவரது அழைப்பை ஏற்றுக்கொண்டு அதை ஏனோ தானோ என்று செய்யாமல் நம்முடைய சிறப்பான வேலையை தீவிரமாய் செய்வோம். அப்பொழுது நம் ஓட்டம் வெறுமையாய் முடிவதில்லை,
ஒரு பர்பஸ்ஃபுல்லான வாழ்வாய் அது இருக்கும். அர்த்தமுள்ள ஒரு வாழ்வாய் நம் வாழ்வு அமையும். ஜெபம். அன்பு தகப்பனே, எங்கள் வாழ்வில் நாங்கள் நோக்கமற்று வாழாமல் நீர் எங்களுக்காய் வைத்திருக்கும் நோக்கத்தை நிறைவேற்றும்படி வாழ எங்களுக்கு கிருபை செய்யும். உம் சித்தத்தை எங்கள் வாழ்வில் நிறைவேற்றுவதின் மூலமாக வரும் மகிழ்ச்சியை பெற்று முழுமையான வாழ்வு வாழ எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ள வாழ்வாயிருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். வேதம் என் ஜீவன் உம் வாழ்.